வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ். வணக்கம், என் பேர் கிஷோர் ராஜ்குமார். நான் ஷார்ட் ஃபிலிம் ஆக்டர், இப்போ ஃபீச்சர் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சகோதரர் ஸ்ரீதர் வெங்கடேசன் அவரோட என் பெயர் ஆனந்தன் அப்படின்ற படம் இப்போ பார்த்தோம். என் பெயர் ஆனந்தன் ஒரு படம் ஃபீச்சர் ஃபிலிம் ஸ்க்ரீனிங் பார்த்துட்டு வரேன். ஸ்ரீதர் வெங்கடேசன் பண்ணியிருக்காரு. இது முன்னாடி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டாக ஆறாம் மத்தியம் ஒரு ஃபீச்சர் பண்ணியிருந்தாரு. இது ரெண்டாவது படம். அதாவது நம்ம ஏதாவது மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு நினைச்சு படம் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் அவரு. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காரு. அதுதான் என்ன ஜானே பிடி பண்ண முடியாமனால ஒரு இதுவா இருந்துச்சு. கண்டிப்பா ஃபிலிம் லவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். முக்கியமா வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம் எந்த அளவுக்கு கொண்டு போய் அட்மாஸ் நார்மல் ஆடியன்ஸ் ஜென்ரல் ஆடியன்ஸ் பிடிக்கும், ஃபிலிம் லவர்ஸ்க்கு இது இன்னும் ஒரு படி மேலேயே பிடிக்கும். அதான் படம் வந்து எந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும், எப்படி முடியும், எப்படி போகும் அப்படின்ற மாதிரியே நம்ம ரிவீல் பண்ணாத அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்டான படம் பாங்கல, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான படம் தான் இது. எந்த ஒரு விஷயமும் வந்து ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணாம அதை கரெக்டா காட்டியிருந்தாங்க. அது படம் வந்து எல்லா ஜானருமே மிக்ஸ் ஆகியிருக்கும். போற விஷயம் வந்து ஒரு நிமிஷம் கூட போடிக்க மாட்டேன், அந்த ஒரு ஃப்ளோ கரெக்டா போகும். ஒரு நல்ல ஸ்கிரிப்ட். இது படம் டெக்னிக்கலாவும் மற்றபடி கதை அம்சமாகவும் நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. நடிச்சவங்க எல்லாருமே சூப்பர் பண்ணியிருந்தாங்க. மெயின் லீடு வந்து சத்தோஷ் என்ன பண்ணியிருக்காரு, அத்துலயோ பண்ணியிருந்தாங்க. அதை தவிர்த்து புதுசாக நடிச்சிருக்கவங்க எல்லாருமே செம்மையா பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டர்ஸ் ரிவீல் பண்ண கூட, பட் ஒரு மூணு கேரக்டர்ஸ் முக்கியமாக வருது, அவங்க வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்கிறத விட ரொம்ப ரியலாக இருந்துச்சு அந்த கேரக்டர்ஸ். நடிப்பு அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் லீடு சந்தோஷ் வந்து இந்த கதையை நல்லா தாங்குறாரு. மற்றவங்களும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. மியூசிக் இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் ஆச்சு. ஒரே ஒரு சாங் தான், அந்த சாங் வந்து ஒரு 6 to 7 minutes போகுது. பட் அந்த சாங் போகும்போதே வந்து நமக்கு அவ்வளோ ஒரு கேட்க ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்ப ஒரு லைவ்லியாக இருந்தது. சினிமாட்டோகிராஃபி ஆர்ட் ஒர்க் ரொம்ப நல்லா இருந்தது. படம் எடிட் வந்து விஜயன் பிரசன் பண்ணியிருக்காரு. நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸு வீடியோ எடிட்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படமும் சார் பண்ணியிருக்காரு. கேமரா எடிட்டிங் மற்றபடி எல்லா டெக்னிக்கலும் நல்லா இருக்குது. எல்லாருக்கும் திரைத்துறை அதில் உள்ளவங்க இந்த திரைப்படங்களை வாழ வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெளியில் கொண்டு வந்து மக்கள் எல்லாருமே இதை விரும்பி பார்க்குற மாதிரி செய்யணும். சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், நன்றி.